ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க இது. ஓவர் திங்கிங். ஒரு விஷயம் நம்ம செய்யக்குள்ள அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறது ஓவர் திங்கிங் கிடையாதுங்க. இந்த விஷயம் நடக்குமா, இல்லை ஒருவேளை இந்த விஷயம் இப்படி நடந்துருமா, இதனால் நமக்கு பிரச்சனை வருமா, இதில் நாலு பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்களா, இதுதான் ஓவர் திங்கிங். இதனால் நம்ம எடுத்த வேலையை சரியாக முடிக்கவும் முடியாது, நம்ம சரியாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணவும் முடியாது, நம்மளால் நிம்மதியாக தூங்கவும் முடியாதுங்க. ரொம்ப சிம்பிள் ஹேக்கில் நம்ம இந்த ஓவர் திங்கிங்கை அப்படியே ஓரந்தள்ள போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்மளுடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைப்படி இந்த புக்கோட ஹீரோவுக்கு கிராமத்திலேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிதுங்க. அது எதனாலனா, இவருக்கு வேலை கிடச்சிருக்குது. வேலை கிடச்ச உடனே இவர் மட்டும் போகலை, குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு தாங்க போகிறாரு. அந்த சமயத்தில் இவர் எல்லா துணியும் எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணிகிட்ருக்காரு. இங்கேருந்து மொத்தமாக நம்ம போயிடணும், நம்ம போய் அங்கே ஜாலியாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம், பக்கத்துலேயே நிறையா வந்துட்டு பொழுதுபோக்கு நிறையா இருக்குது, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணிமணி எல்லாத்தையுமே பேக் செஞ்சிட்ருக்காரு. எல்லாமே பேக் செஞ்சுட்டு வண்டியில் ஏற்றுனதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஃபோன் வருது. சிட்டியில் இவருக்காக பார்த்து வச்ச வீடை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம், அதனால் நீங்கள் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஏதாவது ஒரு வீடு எடுத்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வருதுங்க. கடைசிட்டு என்ன செய்யறது, நம்ம துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டோம், அப்பா அம்மாவே வந்துட்டு எல்லாம் ரெடியாக சொல்லிட்டோம், இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே இங்கே எடுத்து வைக்க சொல்ல முடியாது, அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா சின்ன ஒரு ஹோட்டலாக பார்த்து இப்போதைக்கு அங்கே தங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா, கிராமத்திலிருந்து சிட்டிக்கு வராருங்க, ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாரு. ஹோட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது, என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வந்துட்டு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கிறோம், கடைசியில் நமக்கு ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப இவரை போட்டு குழப்பிக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்படியே ஒரு நாள் போயிடுதுங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, இதுக்கப்புறமும் இதையே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுப்பா, அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத யோசி, அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொன்ன உடனே இவருக்கும் வந்துட்டு அந்த இடத்துல புரியுது, சரி நம்ம இப்போ தேவையில்லாமல் இதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வீடு கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண போகிறாருங்க. அப்படி போகக்குள்ளே ஒரு சூப்பரான ஒரு வீட்டை பார்க்குறாரு. இவருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்து வச்ச வீட்டை விட ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கிற ஒரு வீட்டை பார்க்குறாருங்க. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. இவர் உள்ளெல்லாம் ரூம்லலாம் போய் பார்க்குறாரு, வீடை பார்க்குறாரு, ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால ஓகே நான் இப்போயே அட்வான்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பேசக்குள்ளதான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வராங்க. வந்துட்டு இதை நேத்தே ஒருத்தர் பார்த்து புக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு ஒரே வருத்தமாயிடுச்சு. நம்ம எஸ்டர்டே ஃபுல்லாகவே நம்ம இதை பற்றி தானே யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம என்ன இப்படி ஆகிப்போச்சே, நமக்கு எவனாவது செய்வனை வச்சுட்டானா அப்படின்ற மாதிரில யோசிச்சுட்டு இருந்தோம். அட கடவுளே, நம்ம நேத்தே வந்திருந்தோம்னா இந்நேரம் நமக்கு இந்த வீடு, நமக்கு பிடிச்சமான வீடு, அந்த வீடை விட பெட்டரான வீடு கிடச்சிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த இடத்துல தான் இவர் இன்னொரு விஷயத்த யோசிக்கிறாரு. சரி, இதுக்கோசரம் நம்ம மறுபடியும் இதை திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், இது இல்லைன்னா என்ன வேற பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போயிடுறாருங்க. இதே போல தாங்க நம்மளோ ஏதாவது ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மிஸ் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இங்கே வாய்ப்பு அப்படின்றது இவ்வளோதான் கிடைக்கணும், இவ்வளோதான் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சுருக்கமே கிடையாதுங்க. வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது, அதை நம்ம தேடி போய்கிட்டே இருக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்துட்டு லாக்டவுன் காலகட்டம் நமக்கு வந்தது, அப்போ நம்ம எல்லாம் என்ன செஞ்சோம், ஐயோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்துருச்சா, இந்த வைரஸ் யார் இதை அனுப்பியிருக்காங்க, என்ன நடக்கும், இதனால் நமக்கு என்ன பாதிக்கும், எப்படியாவது இந்த வைரஸ் அனுப்புனா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோமா என்ன. நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஓரம் கட்டி வச்சுட்டு சரி ஓகே வைரஸ் வந்துச்சு, ஒரு ரெண்டு நாள் புலம்பியிருப்போம், மூணாவது நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி ஓகே இந்த வைரஸ் வந்துருச்சு, நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து வேறு லெவலில் இப்போ லைஃப்பில் முன்னேறி இருக்கிறாங்க. இது எதுக்காக நம்ம இந்த லாக்டவுன் காலகட்டத்தை நான் சொல்ல வரேன்னா, நம்ம எப்போவுமே சிந்திக்கலாம், அது எந்த வித தவறுமே கிடையாது. ஒரு யோசனை வர்றது எதனால் இந்த பிரச்சனை நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றத யோசிக்கலாங்க, அது எந்த வித தவறும் கிடையாது. ஆனால் இதையே வந்துட்டு அதிகமாக போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான், ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அதை யோசிக்கவே கூடாது. சரி ஓகே பிரச்சனை நடந்துடுச்சு, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த லெவலில் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி தான் இந்த லாக்டவுன் காலகட்டம் நம்ம கையில் என்ன இருக்குது, இதெல்லாம் போய்ட்டு நம்மளால் மாற்ற முடியுமா, நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை யோசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சரி அடுத்தது இதுக்கு ஆப்ட் ஆகிக்கிட்டு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணுங்க.
விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார், ஒரு படத்தில் முட்டை உடஞ்சிருச்சேன்னு வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதை ஆம்லேட் போடலாமா ஆஃப் ஆயில் போடலாமான்றதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். உடஞ்சிச்சேன்னா நான் திரும்ப அந்த முட்டைனா வந்துட்டு மறுபடியும் உருண்டியாவோ மாறப்போகுது கிடையாது, இல்லை உடஞ்சி போச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்னவோ அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் கூட ஃபேமஸாக ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுதாங்க இந்த ஸ்டோரி மோட்டிவேஷனல் ஸ்டோரி மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர்றது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதை யோசித்து பாருங்கள், அடுத்தது இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பாருங்கள். இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. காலம் அது வாக்கில் அது வேலையை பார்த்துக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கும், நம்மளும் அதை வந்து கடந்து போய்கிட்டே தான் இருக்கணும். ஓகே காய்ஸ், இதை நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவீங்க. நம்ம நாளைக்கு இது போல் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பா.